ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆண்டினுடைய நிறைவில் நமக்கு வரக்கூடிய ஒரு அழகான விரத நாள் மாங்கல்ய நோன்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிவபெருமானுடைய விரத நாட்களில் மிக முக்கியமான விரத நாளாகிய ஆருத்ரா தரிசனத்தை பத்தி தான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க. சிவபெருமானை வழிபடக்கூடிய விரத நாட்களில் மிக முக்கியமான ஒரு விரத நாளாகவும் பெண்களுக்குரிய நோன்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய நோன்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டுக்குரிய நாளாகவும் விளங்கக்கூடியது தான் இந்த ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தோடு பௌர்ணமி கூடிய அழகான திருநாளைத்தான் நாம் இந்த ஆருத்ரா திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆண்டில் ஒரு முறை ஆருத்ரா திருநாள் அப்படிங்கிறது நமக்கு வரும், இது இயற்கையானது. ஆனால் ஒரு சில ஆண்டில் இரண்டு முறை வருவது என்பது அபூர்வமானது. அந்த வகையில் அபூர்வமாக இந்த ஆண்டு ரெண்டு தரம் நமக்கு வந்திருக்குது. இந்த முறை நமக்கு வைகுண்ட ஏகாதசியும் இரண்டு தரம் வந்தது, அதே போல தான் ஆருத்ரா தரிசனமும் இரண்டு முறை அமைந்திருக்கிறது. வருடத்தினுடைய துவக்கத்திலேயே நாம் ஒரு ஆருத்ரா தரிசனத்தை பார்த்தோம். வருடத்தின் நிறைவு பண்டிகையாக நமக்கு வரக்கூடியதும் இந்த ஆருத்ரா தரிசனம்தான். அதனால் இந்த ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான விரத நாள். நடராஜ பெருமானுக்கு ஆலயங்களில் மிக சிறப்பானதொரு அபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமானுக்கு எல்லா நாட்களும் அபிஷேகம் நடக்கும். ஆனால் நடராஜமூர்த்திக்கு எல்லா நாளும் அபிஷேகம் நடக்குமானா? கிடையாது. வருடத்தில் மிக முக்கியமாக 6 நாட்கள் மட்டும்தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமானது நடைபெறும். அப்படி நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான 6 நாட்களில் ஒன்று தான் இந்த ஆருத்ரா திருநாள். திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய இந்த நாளில் சிவபெருமானின் அருளை பெற்ற அருளாளர்கள் பலர் உண்டு. இந்த நாளுக்கு அப்படின்னு நிறைய வரலாறுகள் உண்டு. ஒரு சில வரலாறுகளை பற்றி நாம் விரிவாக ஏற்கனவே சிந்தித்திருந்தாலும் சுருக்கமாக இந்த பதிவில் எவையெல்லாம் இதோடு தொடர்பு பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? தண்டகாருண்ய வனத்து மகரிஷிகள் சிவபெருமானை எதிர்த்து செய்த வேள்வியிலிருந்து சுவாமி மேலே ஏவிய அத்தனையும், முயலகன்லேருந்து மான் மழுன்னு எல்லாவற்றையும் சுவாமி தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு எம்பெருமான் அழகாக கூத்தாடி காட்டிய அற்புதமான திருநாள் அப்படின்னா அது இந்த ஆருத்ரா திருநாளில் நடந்தது. அதோடு மட்டும் கிடையாதுங்க, இந்த திருநாளில் தான் சேந்தனார் அப்படிங்கிற ஒரு அடியாருக்காக எம்பெருமான் அவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று திருவிளையாடல் செய்த ஒரு அழகான திருநாள். தன்னுடைய பக்தனுக்கு எவ்வளவு உயர்வு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த உலக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று எம்பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வீட்டுக்கு போய் தான் களி உண்டதை உலக மக்களுக்கு உணர்த்தி சேந்தனாரினுடைய சிறப்பை உலகுக்கு காட்டிய அற்புதமான திருநாள் இந்த ஆருத்ரா திருநாள். அதனால்தான் திருவாதிரையன்று ஒருவாய்களியேனும் நாம் உண்ண வேண்டும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அழகான நாளில் தான் அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான மாங்கல்ய நோன்பு அப்படிங்கிறதும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக மிக சிறப்புக்குரிய பதஞ்சலி வியாக்கிரபாதர் அவர்களுக்காக எம்பெருமான் சிதம்பரத்தில் காட்சி தந்து ஆனந்த நடனம் ஆடிய நாளும் இந்த திருநாளில் தான் நமக்கு அமைந்திருக்கிறது. இதோடு மட்டும் இல்லைங்க, அம்பிகைக்கும் சிறப்புக்குரியது இந்த ஆருத்ரா திருநாள் அப்படின்னே சொல்லலாம். ஆம், தன்னை வழிபட்ட ஒரு பக்தைக்காக அவருடைய கணவன் யமலோகத்துக்கு போயிருந்தாலும் இந்த விரதத்தின் பலனால் அவரை மீட்டு மீண்டும் அந்த பெண்ணோடு வாழ வைத்தாள் அம்பிகை. அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இந்த பண்டிகைக்கு மாங்கல்ய நோம்பி அப்படிங்கிற ஒரு பேரே அமைந்திருக்கிறது. ஆக அம்பிகையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்து சிவபெருமானையும் நடராஜரையும் ஆராதனை செய்யக்கூடிய திருநாளாகவும் இந்த ஆருத்ரா திருநாள் என்பது அமைந்திருக்கிறது. இந்த ஆருத்ரா திருநாளை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் விரிவாக ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறதுனால இந்த ஆண்டு இவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சுருக்கமாக இந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். சரி, இத்தனை சிறப்புக்குரிய இந்த ஆருத்ரா திருநாள் அப்படிங்கிற நாளில் நாம் எவ்வாறு வழிபாடு செய்யணும், என்னைக்கு ஆருத்ரா திருநாள் வருது,
இதுவே நிறைய பேருக்கு இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. 26ஆம் தேதியா அல்லது 27ஆம் தேதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அமைந்திருக்கிறது. அதனால் முதல்ல என்னென்னைக்கு என்னென்ன நட்சத்திரம் வருது, அது எவ்வளவு நேரம் இருக்குது அப்படிங்கிற தகவலை பார்த்துருவோம். அதைத் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடிய முறைகளையும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் பார்க்கலாம். ஆருத்ரா தரிசனமானது 27ஆம் தேதி 12வது மாதம் 2023 நமக்கு அமைந்திருக்கிறது. பௌர்ணமி என்னைக்கு துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி காலை 5:56 துவங்கி 27ஆம் தேதி காலை 6:07 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் எப்போது துவங்குகிறது அப்படின்னா 26/12/2023 இரவு 10:58 துவங்கி 27/12/2023 முழுவதுமே நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் அமைந்திருக்கு. திருவாதிரையும் பௌர்ணமியும் கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி காலையில் 6:00 நாம் நோன்பு எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த 27ஆம் தேதி கணக்குக்கு திருவாதிரை நமக்கு அமைந்திருக்கிறது. இப்போ திருவாதிரை நட்சத்திரமும் நமக்கு பௌர்ணமி திதியும் எந்தெந்த நேரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. பொதுவாக இந்த நோன்பு 2 வகையாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கரூர், ஈரோடு, பழனி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை அபிஷேகம் பார்த்துட்டு அதோட விரதம் பூர்த்தி செய்வது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலை அடிப்படையாக வைத்து அங்கே நடக்கக்கூடிய ஆருத்ரா நேரத்தை கணக்கிட்டு விரதம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை பார்த்த பிறகுதான் அன்றைக்கு விரதத்தை அவர்கள் துவங்குவார்கள். இதில் யாருக்கு எது அவர்களின் குடும்ப வழக்கமோ அந்த வழக்கத்தின் படி இந்த விரதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக சிதம்பரத்தில் எப்போ அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அதிகாலை 3:00 தான் அபிஷேகம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது. இதை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகா அபிஷேகமாகி 27ஆம் தேதி தான் சுவாமியினுடைய புறப்பாடு அப்படிங்கிறது சிதம்பரத்தில் இருக்கு. ஆக சிதம்பர அபிஷேகத்தை கணக்கிட்டு விரதத்தை துவங்குறவங்க 27ஆம் தேதி தான் உபவாசமாக இருக்கணும். மாங்கல்ய நோம்பி அப்படின்னு சொல்லி நாம் வீட்டில் குழவிக்கல் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா, அவங்கெல்லாம் 26ஆம் தேதியே விரதம் இருந்துட்டு காலையில் நடராஜரின் அபிஷேகத்தை பார்த்துட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்குவாங்க. உங்களுடைய வழக்கம் என்ன அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோங்க. பொதுவாக இது அவரவரினுடைய குடும்ப வழக்கப்படி இருக்கக்கூடிய ஒரு விரத நாளாகும். வரலட்சுமி நோன்பு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த நோன்புமே. மாமியார் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பெண்கள் அதை எடுத்துக்கொள்ளணும். அம்மா வீட்டில் இருக்குது அப்படின்னா மாமியார் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு வீட்டில் இருக்குது இல்லையா, அப்போ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, ரெண்டு வீட்லேயுமே இல்லைங்கம்மா, மாமியார் வீட்லேயும் பழக்கம் இல்லை, அம்மா வீட்லேயும் பழக்கம் இல்லை, ஆனால் எங்களுக்கு இந்த நாளில் விரதம் இருக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. விரதம் இருக்கலாம். இது சிவபெருமானுக்குரிய ஒரு விரத நாள், வழிபாட்டுக்கு உரிய நாள். பெண்கள் மாங்கல்ய நோன்பு அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால் தாராளமாக நீங்கள் விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் இந்த நாளில் விரதம் இருக்கணுமா? ஏன்னா இதை மாங்கல்ய நோன்பின்னு சொல்கிறதுனால சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அப்படி கிடையாது. சுமங்கலி பெண்கள் கணவன் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. கணவர் இல்லாத பெண்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டலாமே, கடவுளை நினைச்சு விரதம் இருக்கலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நீங்கள் அது போல கேட்கணும் அப்படின்றத சில பேர் தயங்கி தயங்கி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறீங்க. எங்களுக்கு யோசனையாக இருக்குதுமா, இதை கேட்டால் ஏதாவது சங்கடமாக நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக அனைவருமே இந்த நாளில் விரதம் இருக்கலாம். அதோடு இல்லாமல் இதை பெண்கள் நோம்பி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ ஆண்களாகிய நாங்கள் இந்த நாளில் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு ஆண்களும் கேட்டிருக்கிறீங்க. சேந்தனார் வழிபாடு பண்ணி நலன் பெற்ற நாள் தான் இல்லையா, வியாக்கிரபாதருக்காகவும் பதஞ்சலி முனிவருக்காகவும் எம்பெருமான் நடன தரிசனம் காட்டிய நாள் தான் இல்லையா. அதனால இதில் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதமையே கிடையாது. எல்லோரும் வழிபாடு செய்து நலன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சரி, இந்த விரதத்தை எப்படி துவங்கணும், எப்படி இந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எளிமையான வழிபாட்டு முறை தான் இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறத. உங்களுக்கு எந்த வண்ணமாக சாத்தியமாக இருக்கோ அந்த வண்ணமாக நீங்கள் எடுத்துக்கங்க. 27ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு குளிக்கும்போது மஞ்சள் எண்ணெய் சீயக்காய்,
இது மூணும் நடுவீட்டில் வச்சு அதை பெரியவங்க இருந்து அவங்க கையால் வச்சு விட சொல்லிட்டு போய் தலைக்கு நீராடி விட்டு வந்து நம்ம வீட்டினுடைய குல தெய்வம் எதுவோ, நமக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி இந்த நாளில் நான் எடுக்கக்கூடிய இந்த விரதத்தை சிறப்பாக பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த ஆண்டு நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது நாள் முழுக்க இருந்தாலும் பௌர்ணமிங்கிறது காலையோடு முடிஞ்சு போயிடுது. அதனால் 6 மணிக்குள்ளே உங்களுடைய நோன்பை நீங்கள் எடுத்துருங்க. நோன்பை எடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிச்சுருங்க. வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா இறைவனுடைய திருவுருவ படத்துக்கும் மலர்கள்லாம் புதுசாக மாற்றிட்டு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற வழக்கம் இருக்குது, நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா அன்னைக்கு காலையிலேயே அபிஷேகத்தை செஞ்சுருங்க. இல்லை எங்ககிட்ட நடராஜர் கிடையாது லிங்கம் இருக்குது செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். அபிஷேகம் செய்து எம்பெருமானை வழிபாடு பண்ணிடுங்க. மாலையில் நாம் பிரசாதமாக நைவேத்தியம் வைக்கிறதுக்கு அதிரசமாவும் சேர்த்து வைக்கணும், அதை காலையிலேயே சேர்த்து வச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு நாம் நைவேத்தியம் பண்ணும்போது 21 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எல்லாமே வைக்கணும். அதிரசம் வைக்கணும், வடை சுழியம் என்ன பலகாரம் வச்சாலும் 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சு 21 காய்கறிகள் இட்டு நாம் முழு உணவாக, அதாவது முழு சாப்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா நாம, அது மாதிரி இலை போட்டு சாப்பாடு வச்சு படைக்கக்கூடிய அந்த நைவேத்தியத்துக்கு நம்ம வேணுங்கிற வேலைகளை எல்லாம் தயார் பண்ணணும். பகல் முழுக்க உபவாசமாக இருத்தல் அப்படிங்கிறது முக்கியமானது. உபவாசமாக இருக்க முடிஞ்சவங்க இருங்க, இல்லைனா எளிமையாக உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கணவனார் வீட்டில் இருக்கிற போது அவர்கிட்ட காலையிலேயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மாங்கல்ய சரடு மாற்றணும் அப்படிங்கிறவங்க காலையில் நான் குறிப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் மாற்றிக்கோங்க. மதியத்துக்கு மேலே மாற்றலாமான்னு சில பேர் கேட்குறீங்க, காலையில் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பானது. சரி சரடை மாற்ற வேணாம் அப்படிங்கிறவங்க இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், விட்டுடுங்க. சமீபமாக தாம்மா நாங்கள் மாற்றணும், எங்களுக்கு கயிறு நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க விட்டுடுங்க. மாற்றிக்கிற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ நேரம் சொல்கிறேன், நேரத்தையும் பார்த்துக்கோங்க. 27ஆம் தேதி காலையில் 6:30 7:20 வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது, அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கு பிறகுதான் மாற்ற முடியும் அப்படின்னா 9:30 to 10:30 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு, இந்த நேரத்திலையும் நாம தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். இப்ப தாலி கயிறு மாற்றுறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மாத்தணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கொங்கு பகுதிகளில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கயிறு மாற்ற மாட்டாங்க, சரடு மட்டும் அவங்க அன்னைக்கு கழுத்தில் கட்டிக்குவாங்க. ரொம்ப மெல்லியதாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சரடு மட்டும் அன்னைக்கு கழுத்தில் கட்டிக்குவாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு எது வசதியோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. 21 காய் தேடி கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, எவ்வளவு கிடைக்குதோ கிடைக்கிறத வச்சு நீங்கள் சமைச்சுக்கோங்க. சாதம் சாம்பார் கூட்டு அவியல் பொரியல் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. நிறைய செஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பிட ஆள் இல்லைம்மா அப்படின்னா 3ஓ 4ஓ வச்சு கூட படைக்கலாமான்னு சில பேர் கேட்டிருக்கிறீங்க, படைச்சிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எப்பயுமே நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு எது சாத்தியமானதோ, நம்மால் என்ன இயலுமோ அதை வச்சு கூட நாம் இறைவனை வழிபாடு செய்யலாம். ஒன்றும் முடியல, 2 வாழைப்பழம் வெத்தலை பார்க்க தான் இருக்குது, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், எதுவுமே செஞ்சு எங்களால் கும்பிட முடியாது அப்படின்னா பழங்களை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விரதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் வழிபாடு தான் முக்கியமே தவிர அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நாம் செஞ்சுக்கலாம். மாலை 6 மணிக்கு பிறகு தான் நாம் இந்த பூஜையை செய்யணும். ஏன்னா சந்திரன் உதயமாகின்ற நேரத்தில் இந்த விரதத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது தான் நியதி. அதனால் மாலை 6 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டு தலவாழை இலை போட்டு சுவாமிக்கு இந்த நைவேத்திய பொருட்கள் எல்லாம் வைங்க. அதிரசம் இருந்தால் 21 அதிரசம் குட்டி குட்டியாக தட்டிக்கலாம். 21 அதிரசம், 21 வடை, 21 சுழியம், 21 முறுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்களோ அதை வைங்க. சாதம் போட்டு சுவாமிக்கு பருப்பு நெய் சாம்பார் எல்லா காய்கறிகளும் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் வச்சுட்டு வடை பாயசம் இப்படி முழுமையான அந்த உணவை நாம் வச்சு படைச்சிட்டு சிவபெருமானுக்கு உரிய சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்கள். அம்பிகைக்குரிய ஸ்தோத்திரங்களை படிங்க. அம்பிகை ஸ்தோத்திரங்கள் நிறைய தெரியாதுங்கிறவங்க அபிராமி அந்தாதியில் என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுதோ அந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க. பாராயணம் பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனைகள் காட்டிட்டு கணவர் உள்ளூரில் இருக்கிறார், பூஜை செய்கிற நேரத்தில் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா முதல்ல அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மனைவி சாப்பிடுங்க. இல்லைங்க அவர் வெளியூரில் இருக்கிறார் அப்படின்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம்.
காலையிலேயே நீங்கள் தாலி கயிறு மாற்றும் போதும் கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம், நாங்கள் மாலையிலையும் மறுபடியும் வாங்கணுமா அப்படின்னு போன முறை கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நாம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கணவனார் எந்த நேரத்தில் இருப்பார் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சூழல் அமைஞ்சிருக்கும்ல. சிலர் காலையில் வேலைக்கு போயிட்டு மாலையில் தான் வருவாங்க, சிலர் காலையில் இருப்பாங்க மாலையில் இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த நாளில் செய்ய வேண்டியது கணவர்கிட்ட மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதே மாதிரி மாலை நேரத்தில் நம்ம விரதம் பூர்த்தி செய்யும் போது கணவர்கிட்ட நாம் ஊரில் இருந்தால் கூட தொலைபேசியில் சொல்லிட்டு என்னை வாழ்த்துங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை நாம் பூர்த்தி பண்ணணும். இதுதான் இந்த மாங்கல்ய நோம்பி அப்படின்னு எடுக்கக்கூடிய இந்த நாளுக்குரிய வழிபாட்டு முறை. எளிமையான வழிபாடு ஆனால் மிகுந்த சக்தி நிறைந்த வழிபாடு. இதை செய்து பாருங்க, உங்களுடைய குடும்பமும் மனமும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய இல்லற வாழ்வு அப்படிங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் மனக்கசப்புகளோட வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும்? அதனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமைவதற்கு இந்த நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக அமையும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நடராஜருடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்திலேயும் கலந்து கொண்டு சுவாமி அன்றைக்கு ஆடி வரக்கூடிய அந்த அழகான காட்சியையும் பார்த்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த அழகான விரத நாளை எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடி நடராஜ பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழணும் அப்படின்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை செய்து மகிழ்கிறேன். நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.